இந்த பென்சில் இப்படி கையில வச்சுக்கலாம், அதை அப்படியே தூக்கி போடுவோம். வாவ், ரியலிஸ்டிக்கா இருக்குல்ல. பென்சில் அப்படியே எடுத்துட்டு அந்த ஏணி படிக்கட்டு கீழே போயிட்டு அப்படியே மேல தூக்குவோம். இதுதான் ரியலிஸ்டிக் 3D டிராயிங். ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த 3D டிராயிங் எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். ஸ்கேலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எப்படி அவுட்லைன் போடுறேனோ அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. கைஸ், முக்கோண ஷேப்பில் நம்ம அவுட்லைன் போட்டு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் அவுட்லைன் போட்டு வச்சுக்கோங்க. அந்த அவுட்லைனுக்கு நம்ம ஷேடோ கொடுக்கணும்ல, அதுக்காக இதை இப்போ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. நான் எப்படி அவுட்லைன் போட்டேனோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்தாதான் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் வரும். இப்போ நம்ம அந்த ஏணி படிக்கட்டை டிராயிங் பண்ணிக்கணும். அந்த ஏணி படிக்கட்டு இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம டார்க் பண்ணணும். ஸோ அதனால் நான் பிளாக் கலர் ஃபேப்ரிக் கஸ்டல் பென்சிலை எடுத்து நான் அதை ஷார்ப் பண்ணிக்கிறேன். ஸோ ஷார்ப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஏணி படிக்கட்டை டார்க் பண்ணுவோம். ஓகேவா கைஸ், அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம், நிறைய பேர் அதை பார்க்குறீங்க. ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு செலக்ட் பண்ணாமலே வச்சுருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லாருமே பெல்லைக்கானை அமைக்கி ஆளுன்னு செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி செலக்ட் பண்ணலைன்னா ஆளுன்னு செலக்ட் பண்ணி வைங்க கைஸ். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் ஸ்டம்பை எடுத்து நம்ம இந்த மாதிரி பிளெண்டிங் பண்ணிவிட்டு, அந்த பிளெண்டிங் பண்ணல அதை ஸ்மூத் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணணும். ஃபைனலி உங்களோட சைன் நீங்க கீழே போட்டுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் மறக்காம போட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் செலக்ட் பண்ணுங்க கைஸ், அப்போதான் நோட்டிஃபிகேஷன் வரும்.